اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. أنبغي الله إن الذي أرهلي تايم أرهلي سبودر أرهلي. السلام عليكم ورحمة الله وبركاته. எங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய நிபந்தனைகள் தொடர்பான சில குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹு தஆலா எம்மை அமல் செய்ய சொல்லும் போது வஅமிலு ஸாலிஹாத் நல்லமல்களை செய்யுங்கள் என்று சொல்கிறார். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ அவர்கள் அல்லாஹுவை மாத்திரம் வணங்குமாறு நல்லமல் செய்யுமாறுதான் ஏவப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். வமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா யார் அல்லாஹு தஆலாவுடைய சந்திப்பை விரும்புகிறானோ அவன் நல்லமல் செய்யட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எங்களை அமல் செய்யுமாறு அல்லாஹு தஆலா சொல்லவில்லை, நல்லமல் செய்யுமாறு சொல்கிறார். எனவே ஒரு அமல் நல்லமலாக மாற வேண்டுமாக இருந்தால், ஒரு நாள் ஒரு அமல் கூலி கிடைக்க பெறுகிற அமலாக மாற வேண்டுமாக இருந்தால் அதற்கென்று சில நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படாத வரை அவை ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற கூலி கிடைக்கின்ற அமல்களாக மாறாது. ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய முதலாவது நிபந்தனை முறையான ஈமான் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவை முறையான அடிப்படையிலே நாங்கள் நம்பி இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா எதையெல்லாம் நம்புமாறு நமக்கு கட்டளையிட்டானோ அவைகளை அவன் சொன்ன பிரகாரம் நாங்கள் நம்பி இருக்க வேண்டும். இது முதலாவது நிபந்தனை. இது மிக முக்கியமான நிபந்தனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 13 வருடங்கள் இருந்தார். அங்கு தொழுகை கடமையாக்கப்படவில்லை, நோன்பு கடமையாக்கப்படவில்லை, ஹஜ் கடமையாக்கப்படவில்லை, ஜக்காத்து கடமையாக்கப்படவில்லை. அப்படி என்றால் இந்த 13 வருடங்களும் என்ன செய்தார்? இந்த 13 வருடங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோவினைப்படுத்தப்பட்டார். இந்த 13 வருடங்களும் நிறைய எதிர்ப்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். இந்த 13 வருடங்களில் தான் ஹபசாவுக்கு 2 முறை சஹாபாக்களை அனுப்பி வைத்தார். அந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்தது. ஆனால் இந்த அமல்கள் பிரதானமான அமல்கள் எதுவும் கடமையாக்கப்படவில்லை. அப்படி என்றால் ஏன் இந்த எதிர்ப்பு இருந்தது? என்ன விடயம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 13 வருடங்களும் செய்தது ஈமானுக்கான ஒளி. அல்லாஹு தஆலாவை பற்றிய நம்பிக்கையை அந்த மக்களிடம் கொடுப்பதற்கான உழைப்பை தான் செய்தார். மறுமை பற்றிய நம்பிக்கையை அந்த மக்களிடம் கொடுப்பதற்கான உழைப்பை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார். ஆக அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை தான் அல்குர்ஆனிலே 1/3 என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்குர்ஆனில் அதிகமாக பேசப்பட்டிருக்கக்கூடியது அல்லாஹு தஆலாவை பற்றிய நம்பி. 1000க்கும் மேற்பட்ட இடங்களிலே அல்லாஹு தஆலா ரப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அல்லாஹ் என்கிற வார்த்தை குர்ஆனிலே அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு உரையின் போதும் அல்லாஹு தஆலாவின் மீது உள்ள நம்பிக்கையை ஞாபகப்படுத்துவார். அந்த நம்பிக்கை பற்றிய வசனங்களை ஓதுவார்.
மதீனாவினுடைய 10 வருட வாழ்க்கையிலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அந்த மக்களுக்கு செய்த பிரச்சாரம் ஈமானை பற்றியதாகத்தான் இருந்தது. அல்லாஹு தாலாவை நம்புவது, அல்லாஹு தாலாவால் நம்ப வேண்டும் என்று சொல்லப்பட்ட விடயங்களிலே எங்களிடம் நம்பிக்கையை உருவாக்குவதும், அந்த மக்களிடம் பலமான நம்பிக்கையை உருவாக்குவதும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த முதன்மையான காரியமாக இருந்தது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாதி கானத் லஹும் ஜன்னாதுல் ஃபிர்தௌஸி நுஸுலா. நிச்சயமாக விசுவாசம் கொண்டு யாரெல்லாம் நல்லமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சுவர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்றார். சுவர்க்கங்களிலே மிகவும் உயர்ந்த சுவர்க்கம் ஃபிர்தௌஸ். சுவர்க்கமே உயர்ந்ததுதான், சுவர்க்கமே நிறைய வசதிகளும் நிறைய இன்பங்களும் மிக்கதுதான், அதிலும் மிக உயர்வானது ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சுவர்க்கம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹு தஆலா விட அந்த சுவர்க்கத்தை கேளுங்கள் என்று சொன்னார். ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சுவர்க்கத்திலே என்னை நுழைவித்து விடுவாயாக என்று அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹு தஆலா சொல்கிறான், யாரெல்லாம் முறையான அடிப்படையிலே ஈமான் கொண்டு நல்லமல்களும் செய்தார்களோ அவர்கள் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சுவர்க்கத்தில் நுழைவார்கள், அவர்களுக்கு அந்த சுவனங்கள் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். சுஃபியான் பின் அப்துல்லா தகாபி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, குல் லி ஃபில் இஸ்லாமி கவுலன் லா அஸ்அலு அன்ஹு அஹதன் கைரக, எனக்கு இஸ்லாத்திலே ஒரு விடயத்தை கற்றுத்தாருங்கள், உங்களை தவிர வேறு யாரிடமும் அதை நான் கேட்டிருக்க கூடாது, கேட்க வேண்டிய தேவையும் இருக்கக்கூடாது, அப்படியான ஒரு விடயத்தை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல் ஆமன்து பில்லாஹி தும்மஸ்தகீம், நான் அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்டேன் என்று சொல்லு, அதற்கு பிறகு அதிலே உறுதியாக இரு என்று சொன்னார். கேட்கப்படுகிற கேள்வி எப்படியானது, எனக்கு ஒரு விடயத்தை இஸ்லாத்திலே கற்றுத்தாரங்கள், உங்களை தவிர வேறு யாரிடமும் அதை நான் கேட்டிருக்க கூடாது, அப்படியான ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் எனக்கு சொல்லித்தாருங்கள் என்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன் என்று சொல்லு, அதிலே உறுதியாக இரு என்று சொன்னார். ஒருவர் நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன் என்று லேசா சொல்லிடுவார், ஆனா அதுல உறுதியாக இருப்பது என்பது கடினமான ஒரு விஷயம். அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன் என்று சொல்லிட்டு அதில் உறுதியாக இருப்பது கடினமானது. என்ன, ஷைத்தான் வந்து ஒவ்வொரு விஷயமாக ஒரு மனிதரிடம் இருந்து பிடுங்கி பிடுங்கி கடைசியில் அவன் இல்லாம ஆக்குறது முயற்சி செய்வது அல்லாஹு தஆலாவை பற்றி நம்பிக்கை. ஒவ்வொரு விஷயமா கேள்விகளை எங்களிடம் ஷைத்தான் எழுப்புவார், இதை யார் படைத்தார், இதை யார் படைத்தார், இது எப்படி இருந்தது, எப்படி உருவானது என்று கடைசியில் அப்ப அல்லாஹ்வை யார் படைச்சிருக்க முடியும், அல்லாஹ் எப்படி வந்தான் என்று ஷைத்தான் கேள்வியை போடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி வந்தால் நீங்கள் ஆயிலாக இல்லல்லான்னு சொல்லுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்ப இந்த கேள்வி லேசில வராது, இந்த கேள்வி ஒரு இறை விசுவாசியிடம் லேசில வராது, ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக ஷைத்தான் அப்படி மனிதனை நகர்த்துவார், அவனுடைய நடத்தையில பிரச்சனையை உருவாக்கி இபாதத்துக்கள்ல இருந்து அவனை தூரமாக்கி நல்ல பண்பாடுகள்ல இருந்து தூரமாக்கி அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள்ல இருந்து அவனை தூரமாக்கி இப்படி எல்லாத்துல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தூரமாக்கி கடைசியில வந்து இந்த ஸ்டெப்ல வச்சு ஷைத்தான் அவனை நரகத்திற்கான. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லு, அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன் என்று சொல்லு, அதில் உறுதியாக இரு என்று சொன்னார். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஃபஸ்தகிம் கமா உமிர்த, நபியே உனக்கு எப்படி ஏவப்பட்டதோ அதுல நீ உறுதியாக இரு என்று சொல்றான். ஒருவர் ஈமான் கொள்வதும் அதில் உறுதியாக இருப்பதும் ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய பிரதானமான நிபந்தனையாக இருக்கிறது. ஃபஸ்தகீமு இலைஹி வஸ்தகஃபிரு, நீங்கள் அல்லாஹு தஆலாவின் விடயத்திலே உறுதியாக இருங்கள், அவனிடமே உங்களுடைய பாவங்களுக்கான மன்னிப்பை கோருங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இப்ப எங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் முதலாவது நிபந்தனை அல்லாஹு தஆலாவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய செயற்பாடுகள் விஷயத்தில் நம்பிக்கை இருக்க வேண்டும், அல்லாஹு தஆலாவுடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்தில் நம்பிக்கை இருக்க வேண்டும், அல்லாஹு தஆலாவுக்காக மாத்திரம் வணக்க வழிபாடுகளை செய்பவர்களாக நாங்கள் இருக்கிறோம். எந்த சந்தர்ப்பத்திலும் வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்கின்றவர்களாக
அல்லது அதில் பங்கு கொடுக்கின்றவர்களாக நாம் மாறிவிடக் கூடாது. அல்லாஹு தாலாவின் மீது கொண்ட நம்பிக்கையை நாங்கள் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு மனிதன் அல்லாஹு தாலாவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறான் என்பதற்கான அடையாளம் அவன் அல்லாஹு தாலாவையும் அவனுடைய தூதரையும் முற்படுத்துவது. அல்லாஹு தாலாவும் அவனுடைய தூதரும் என்ன சொன்னார்களோ அதை அவன் முற்படுத்துவதுதான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறான் என்பதற்கான அடையாளமாகும். இமாம் ஜமீல் உசைனு ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நிச்சயமாக இந்த கலிமா என்பது திறவுகோளாக இருக்கிறது. எந்த ஒரு திறவுகோளாக இருந்தாலும் அதற்கென்று பற்கள் இருக்கும். கலிமா திறவுகோள் என்பதை போல அதனுடைய பற்களாக வணக்கங்கள் இருக்கின்றன. எனவே எங்களுடைய செயற்பாடுகள் திறப்பை முழுமைப்படுத்துகிறது என்று அவர்கள் குறிப்பிடுகிறார். ஆக எங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்காத ஈமான் என்பது, எங்களுடைய நடத்தையிலே தாக்கம் செலுத்தாத ஈமான் என்பது உண்மையான ஈமான் கிடையாது. அதனாலதான் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிற நேரம், லைசல் ஈமானு பித்தமன்னி, லைசல் ஈமானு பித்தமன்னி ولا بالتحلي ولكن ما وقر في القلب وصدقه العمل. ஈமான் என்பது மேலெண்ணம் கொள்ளுவதனால் உருவாகின்ற ஒன்று அல்ல. நான் முஸ்லீம், நான் மூமின், நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று ஒரு ஆள் நினைத்து கொண்டிருப்பதனால, கற்பனை செய்து கொண்டிருப்பதனால் உருவாகின்ற விடயம் கிடையாது. ஆனாலும் ஈமான் என்பது உள்ளத்தில் ஆழமாக ஊடுருவி பதிந்திருப்பது. அவனிடம் ஈமான் இருக்கிறது என்பதை அவனுடைய செயற்பாடு அமல் உறுதிப்படுத்துவதாக இருக்கும், உண்மைப்படுத்துவதாக இருக்கும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார். ஆக அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களிடம் முதலாவது ஈமான் இருக்க வேண்டும். இரண்டாவது, குறித்த அமலை அல்லாஹு தாலாவுக்காக மாத்திரம் நாங்கள் செய்ய வேண்டும். பேருக்காகவோ புகழுக்காகவோ அமல் செய்கின்றவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. ஒருவருடைய அமல் ஆரம்பத்திலேயே அல்லாஹ் அல்லாதவருக்கு செய்யப்படுமாக இருந்தால் அது பெரிய இணைவைப்பு என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார். ஒருவர் அல்லாஹுவுக்காக அமல் செய்து இடைநடுவிலே மற்றவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதற்காக அந்த அமலை அழகுபடுத்த ஆரம்பித்தால் அதைத்தான் முகஸ்துதி என்று சொல்கிறார். ஒருவர் ஆரம்பத்திலேயே அல்லாஹ் அல்லாதவருக்காக தொழ ஆரம்பித்துட்டார் என்றால் அது பெரிய இணைவை. ஏன் தொழுகை என்றது அல்லாஹு தாலாவுக்காக மாத்திரம் செய்யப்பட வேண்டும். தொழுகை என்பது தகப்பனுக்காக செய்யப்படுவது அல்ல. தொழுகை என்பது உம்மாவுக்காக செய்யப்படுற ஒன்று கிடையாது. தொழுகை என்பது அல்லது வீட்டில் இருக்கிற பெரியாக்களுக்காக செய்யப்படுற ஒன்று கிடையாது. தொழுகை ஊரில் உள்ள முக்கியஸ்தர்களுக்காக செய்யப்படுவது அல்ல. இப்ப தொழுகிற ஆரம்பத்திலேயே அல்லாஹ் அல்லாதவருக்காக என்ற எண்ணம் வந்து விட்டது என்று சொன்னால் அது பெரிய இணைவு. அது ஒருவனை இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றுவிடும். தொழுகை என்பது இன்ன பிற வணக்க வழிபாடுகள் என்பன அல்லாஹுக்காக மாத்திரம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிற நேரம், எங்களுக்கு முன்னால தாய் இருக்கிறார், அல்லது தந்தை இருக்கிறார், அல்லது வேறு உறவினர்கள் இருக்கிறார்கள், அல்லது முக்கியஸ்தர்கள் இருக்கிறார்கள் என்று அந்த தொழுகையை அழகுபடுத்தி நீட்டி நிதானமாக ஒருவர் தொழ ஆரம்பிப்பது முகஸ்து. அல்லாஹுக்காக தொழுகிறாரு, அந்த தொழுகையில இன்னொரு ஆளுக்கு பங்கு கொடுக்கிறார், அந்த தொழுகையில இன்னும் ஒருவருக்கும் பங்கு கொடுக்கிறார். இந்த அமலும் அல்லாஹு தாலாவினால் ஏற்றுக்கொள்ளப்படாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தாலா சொல்வதாக சொல்கிறார்கள், நான் இணைவைப்பாளர்களுடைய இணைவைப்பை விட்டும் தேவையற்றவனாக இருக்கிறேன், எனக்கு அந்த அமலில் எந்த தேவையும் கிடையாது. மன் அமில அமலன் அஷ்ரக மஇ ஃபீஹி கைரி தரக்துஹு வஷிர்கஹு, யார் எனக்காக ஒரு அமலை செய்து அந்த அமலிலே நான் அல்லாத இன்னும் ஒருவருக்கும் பங்கு கொடுக்கிறானோ அவனையும் அவனுடைய அமலையும் நான் விட்டு விடுகிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இப்போ இந்த அமலுக்கு எந்த கூலியும் இருக்காது. அல்லாஹுக்காக செய்யப்படுகிற அமல்கள் மாத்திரம்தான் அல்லாஹு தாலாவால் ஏற்றுக்கொள்ளப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தாலா நல்லவன், அல்லாஹு தாலா மனமானவன், அவன் நல்லவற்றை தவிர அவனுக்காக செய்யப்படுவதை தவிர வேறு எதையும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்போ எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அல்லாஹுக்காக மாத்திரம் அது செய்யப்பட வேண்டும், அப்போதுதான் அதற்கு கூலி கிடைக்கும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஃபஅபூதில்லாஹா முக்லிஸல் லஹுத்தீன், அல்லாஹு தஆலாவை மாத்திரம் இஹ்லாஸோடு அவனை நீ வணங்குவாயாக,
وما امروا الا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء அல்லாஹு தாலாவை மாத்திரம் வணங்குமாறுதான் அவர்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்றார். இப்ப அல்லாஹு தாலாவுக்காக மாத்திரம் வணக்க வழிபாடுகள் செய்யப்படுகிற நேரம்தான் அல்லாஹு தாலா அதற்கு எங்களுக்கு கூலி தருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுமாறு அல்லாஹு தாலா சொல்கிறான், குல் நபியே நீர் சொல்லும், இன்ன சலாத்தி நிச்சயமாக என்னுடைய தொழுகை, வனுசுக்கி நான் அறுத்து பலியிடுவது, வமஹியாய என்னுடைய வாழ்க்கை, வமமாத்தி என்னுடைய மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், லா ஷரீக லஹு வபிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன், அல்லாஹு தாலாவுக்கே உரியதாகும், அவனுக்கு எந்த ஒரு இணையும் கிடையாது, இவ்வாறு செய்யுமாறுதான் நான் ஏவப்பட்டிருக்கிறேன், நிச்சயமாக நானே முஸ்லீம்களில் முதன்மையானவனாவேன் என்று சொல்லுமாறு அல்லாஹு தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, எங்களுடைய அமலிலே இரண்டாவது இருக்க வேண்டியது இஹ்லாஸ். அல்லாஹுக்காக மாத்திரம் நான் செய்கிறேன் என்ற தூய எண்ணம் அமலிலே இருக்க வேண்டும். நாங்கள் தொழுது கொண்டிருக்கிற நேரம் அல்லது இன்ன பிற அமலை செய்கிற நேரம் அடுத்தவர்களிடம், அடுத்தவர்கள் நம்மை புகழுவார்கள், அடுத்தவர்கள் நம்மை நன்றாக கதைப்பார்கள், அல்லது அடுத்தவர்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இந்த எண்ணம் வராமல் விடார். இந்த எண்ணம் வராமல் இருப்பவர்கள் அல்லாஹு தாலாவால் பாக்கியம் பெற்றவர், அவர்கள் பாக்கியசாலி. இந்த எண்ணம் வரும், பெரும்பாலும் அந்த எண்ணம் வரும். எப்படி நாங்கள் அதை இல்லாமாக்குற, அப்படி வார நேரம் உடனடியாக அந்த எண்ணத்தை நாங்கள் இல்லாமலாக்கவும், இது அல்லாஹுக்காக தான் நான் கொடுக்குறேன், அடுத்த ஆக்களுக்காக கொடுக்கல என்ற மனதை என்ற எண்ணத்தை எங்களோட மனதில் நாங்கள் கூட்டிக்கொள்வோம். எங்களோட மனதுக்கு அந்த எண்ணத்தை வரவழை. அவர் பார்த்துட்டீங்கிறதுக்காக நான் தொழலை, அவர் பார்த்துட்டு இருந்தால் நான் கொடுக்கல, அவர் பார்த்துட்டு இருந்தால் நமக்கு என்ன, நான் கொடுத்தா என்னகிட்டே தானே போப்புது, அவர் என்ன தரப்போறாரா இல்லையே, நான் அல்லாவுக்காக தானே கொடுக்குறேன், அல்லாஹ் மட்டும்தானே எனக்கு தரலாம், அவரால் எனக்கு தர முடியாது. இப்படி நாங்கள் அந்த எண்ணத்துக்கு எதிரான எண்ணத்தை எங்களுடைய உள்ளத்திலே உருவாக்க வேண்டும். அந்த எண்ணத்தை வளர விடக்கூடாது. சைத்தான் அந்த மாதிரி எண்ணத்தை எங்களோட அமலை இல்லாமல் ஆக்குறதுக்காக சைத்தானை பொறுத்த வரைக்கும் அவனுடைய தந்திரங்கள் மிக மிக நுட்பமானவை. ஒன்று, எங்களை ஷைத்தான் அமலை செய்யாம தடுக்கிறதுக்கு முயற்சி செய்வான். அவனை மீறி நாங்கள் அந்த அமலை செஞ்சிட்டமா இருந்தால் அந்த அமலை குறைக்கிறதுக்கான முயற்சியை செய்வான். அதையும் மீறி நாங்கள் பெய்தமா இருந்தால் அந்த அமலில் எந்த கூலியும் நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்கான முயற்சியை ஷைத்தான் செய்வான். இப்படி பல கட்டங்களாக நம்மளுக்கு ஷைத்தான் முயற்சி செய்வான் நம்மளை கெடுக்கிறதுக்காக. இப்போ ஷைத்தான் நாங்கள் ஒரு அமலை செய்கிற நேரம் இந்த மாதிரி எண்ணங்களை கொண்டு வந்து போடுவான். போடுற நேரம் உடனடியாக நாங்கள் அல்லாஹுக்காக மாத்திரம் செய்கிறேன் என்ற எண்ணத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்படி புதுப்பிச்சமாக இருந்தால் இதிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், இதிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நாங்கள் புதுப்பிக்க புதுப்பிக்க அது ஷைத்தானுக்கு பலவீனத்தை உருவாக்கும், அவனுக்குரிய ஒரு அடியாக அது மாறும். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அந்த மாதிரி எண்ணம் எங்கள்கிட்ட வருமாக இருந்தால் நாங்கள் அதுக்கு எதிரான எண்ணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கால லா இலாஹா இல்லல்லாஹ் காலிசன் மின் கல்பிஹி தகலல் ஜன்னா, யார் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று இஹ்லாஸோடு சொல்கிறானோ அவன் சுவர்க்கம் நுழைந்தான். லா இலாஹா இல்லல்லாஹ்வை இஹ்லாஸோடு சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கென்றால் இஹ்லாஸு லேசில வருமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ்வை இஹ்லாஸாக அல்லாஹுக்காக என்ற மனதார நம்பியவனாக அல்லாஹுக்காக சொல்கிறானோ அவனுக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், இந்த இஹ்லாஸ் வருவதற்காகவும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். இப்போ எல்லாரும் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லலாம், பிள்ளையும் சொல்லும், இன்றைக்கு நிறைய மிருகங்கள் என்ன செய்யுது, கதைக்குது, பழக்கி கொடுக்காங்க, அதுக்கெல்லாம் லா இலாஹா இல்லல்லாஹ்னு பழக்கி கொடுத்தா சொல்லும். ஆனால் லா இலாஹா இல்லல்லாஹ்னு சொல்றதுக்கு எப்போ எங்களுக்கு கூலி இருக்குது என்றால் இஹ்லாஸோட சொல்லும், அல்லாஹுக்காக என்ற எண்ணத்தோட சொல்லும், மனதார அதை நம்பி சொல்ல வேண்டும். அப்படி சொல்கிற நேரம்தான் அதற்கான கூலி இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே நமக்கு சொல்கிறார். இன்னமல் அமாலு பின்னியத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு அமல்களும் அதற்குரிய எண்ணங்களை வைத்தே அமைகின்றன.
ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எண்ணியதற்கான கூலி இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்ப எங்க அமலை நாங்க செய்யற நேரம் என்ன எண்ணத்தோடு அந்த அமலை செய்யறோமோ அதுக்கான கூலியாகத்தான் அமையுமே தவிர அந்த அமலுக்குரிய கூலி கிடைக்காது. ஒரு அமலை நாங்கள் அல்லாஹு தாலாவுக்காக என்று செஞ்சமாக இருந்தால் அந்த அமலுக்குரிய முழுமையான கூலி அல்லாஹு தாலாவிடம் இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த உலகத்திற்காக ஒருவர் அந்த அமலை செய்தால் இந்த உலகத்தில் அதுக்கான கூலியை என்ன செய்வார் அடைந்து கொள்வார். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இணை வைப்பாளர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் அவங்க ஒரு நன்மையை செய்வார்களாக இருந்தால் அந்த நன்மைக்குரிய பிரதிபலன் இந்த உலகத்திலே அவங்களே கிடைச்சிக்கும். இந்த உலகத்திலே அவங்களுக்கு கிடைச்சி அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே அவங்களுக்கு அதை கொடுத்துருவார். மறுமையில் அவங்களுக்கு தண்டனை மட்டும்தான் மீதமாக இருக்கும், அமலுக்குரிய கூலி எதுவும் இருக்காது. ஆனால் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் இறை விசுவாசியை பொறுத்தவரையில் அல்லாஹுக்காக என்ற இஹ்லாஸோடு எண்ணத்தோடு அவன் அமல் செய்கிற நேரம் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலேயும் அதுக்குரிய கூலியை அவனுக்கு கொடுப்பான், மறுமையிலையும் அதுக்கான கூலியை அவனுக்கு கொடுப்பான். எனவே நாங்கள் ஒவ்வொரு அமலை செய்ய போகிற நேரமும் எங்களுடைய எண்ணத்தை நாங்கள் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும், எங்களுடைய எண்ணத்தை சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நம்ம யாருக்காக இந்த அமலை செய்கிறோம் என்றத நாங்கள் மனதில் நிறுத்தி கொண்டு அந்த அமலை செய்யணும். இது ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய இரண்டாவது நிபந்தனை. ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய மூன்றாவது நிபந்தனை என்னென்றால், வமா ஆத்தாகுமுர் ரசூல் ஃபஹுதுஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபந்தஹு. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், உங்களுடைய தூதர் எதை உங்களுக்கு கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எதை தடுத்தாரோ அதை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்ததற்கு ஏற்றதாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னதற்கு ஏற்றதாக எங்களுடைய அமல் இருக்க வேண்டும். நாங்கள் அல்லாஹுக்காக ஒரு அமலை செய்கிற நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத அமலாக அது இருந்தால் அல்லாஹு தஆலாவிடம் அதுக்கு கூலி கிடைக்காது. அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு அமலை அல்லாஹ் அல்லாதவருக்காக செய்தாலும் அதற்கு கூலி கிடைக்காது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்ததாக அமல் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே وان هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا السبل فتفرق بكم عن سبيله ذلك وصاكم به لعلكم تتقون. நிச்சயமாக இதுதான் என்னுடைய நேரான பாதை, அதை நீங்கள் பின்பற்றுங்கள், இதை விடுத்து வேறு பாதைகளை வழிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், அல்லாஹு தஆலாவை விட்டும் அது உங்களை பிரித்துவிடும், நிச்சயமாக அதை கொண்டுதான் உங்களுக்கு அல்லாஹு தஆலா உபதேசம் செய்கிறான், நீங்க அப்படி நடந்த தக்குவா உள்ளவர்களாக ஆகலாம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். எனவே எங்களுக்கு பின்பற்றப்பட வேண்டிய பின்பற்ற வேண்டிய ஒரே வழி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழி. இப்ப நாங்கள் அமல் செய்கிற நேரம் அந்த அமலை நல்ல அமலாக மாற்றி கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாங்க நினைக்கிறதெல்லாம் அல்லாஹு தஆலாவிடம் நல்லமலாக இருக்கார், நாங்க நினைக்கிறதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நல்லமலாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எனவே நல்லமல் என்பது அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அதுதான் நல்லம். சில நேரம் நாங்க நல்லதுன்னு நினைக்கிறது எங்கட புள்ளைக்கு நல்லது இல்லைன்னு படுது, எங்கட புள்ளைக்கு எங்கட புள்ள நல்லதுன்னு நினைக்கிறது எங்களுக்கு நல்லது இல்லைன்னு படு. எனவே இப்படி இருக்கக்குள்ள நாங்கள் நல்லதுன்னு நினைக்கிறது எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் நல்லதாக மாறுறது, நாங்கள் நல்லதுன்னு நினைக்கிறது எப்படி அல்லாஹு தஆலா கூட நல்லதாக மாறுறது. எனவே அல்லாஹு தஆலாவும் அவனுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அதுதான் நல்லமல், அந்த அமலை செய்பவர்களுக்குத்தான் கூலி இருக்கிறது என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக்காட்டு. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வமா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலா அல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் கியரது மின் அம்ரிஹிம். எந்த ஒரு மூமீனான ஆணுக்கோ மூமீனான பெண்ணுக்கோ அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விடயத்தில் இதுதான் என்று தீர்ப்பளித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சுய கருத்து சொல்வதற்கு இடமில்லை, சுய கருத்து சொல்வதற்கு உரிமை கிடையாது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லிக்கார். அல்லாஹு தஆலாவும் அவனுடைய தூதரும் ஒரு விடயத்தில் இதுதான் தீர்ப்புன்னு சொல்லிட்டாங்க என்றால் அதுக்கு பிறகு எங்களுடைய சுய கருத்து அங்கே வேலை செய்யும், எங்களுடைய சுய தேர்வுக்கு இங்கே அங்கே இடமில்லை, அல்லாஹு தஆலாவும் அவனுடைய தூதரும் சொன்னதை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் மார்க்கமாக இருக்கிறது.
வேறொரு வசனத்துல சூரத்துல் பக்ராவில் அல்லாஹு தஆலா சொல்றான், சும்மா லா யஜிதூன ஃபி அன்ஃபுஸிஹிம் ஹரஜன் மிம்மா கதைத. இறை விசுவாசிகள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், அவர்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் உன்னை தீர்ப்பாளராக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், பிறகு நீர் சொன்ன தீர்ப்பிலே எந்த ஒரு சங்கடமும் அவர்களுக்கு இருக்காது என்று சொன்னது சங்கடம், எந்த ஒரு சங்கடமும் அவர்களுக்கு இருக்காது. அதற்கு முற்று முழுக்க அவர்கள் அடிபணிந்து விடுவார்கள் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுக்கு எங்களுடைய அமலுக்கு இருக்க வேண்டிய மூன்றாவது நிபந்தனை, அல்லாஹுவும் அவனது தூதரும் காட்டி தந்த அடிப்படையிலே எங்களுடைய அமல் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுமாறு அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபியே நீங்க சொல்லுங்க, நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹு தஆலா உங்களை நேசிப்பார். அல்லாஹு தஆலாவின் மீது உங்களுக்கு நேசம் இருக்கிறது என்று சொன்னால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹு தஆலா உங்களை நேசிப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுமாறு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹு தஆலாவும் சொல்லாத காட்டித்தராத அமல்களை பொறுத்தவரை அது நிராகரிக்கப்பட்டவை. இஸ்லாமியங்கிறது பூரணப்படுத்தப்பட்டு விட்டது. அல்லாஹுவும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எங்களுக்கு அமல் என்று சொன்னார்களோ அதுதான் அமல். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு யாரும் வந்து இது நல்லமல் என்று எதையும் காட்டித்தர முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் அஹ்தத ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், யார் எங்களுடைய இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒரு விடயத்தை மார்க்கம் என்று சொல்கிறானோ அது நிராகரிக்கப்படும். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், யாரொருவர் எங்களுடைய இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியத்தை மார்க்கம் என்று சொல்கி செய்கிறானோ அதுவும் நிராகரிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதுதான் மார்க்கமாக இருக்கிறது. மன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் என்னுடைய வழிமுறையை புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் இல்லை, அவன் என்னை சார்ந்தவன் என்னுடைய வழிமுறையில் உள்ளவன் இல்லை என்று சொல்கிறார். உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ் செய்கிற நேரம் ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவதற்காக செல்கிறார். ஹஜருல் அஸ்வதை பார்த்து சொல்றாங்க, இன்னி லஅலமு அன்னக ஹஜர் லா தஸ்ரு வலா தம்ஃபா, நிச்சயமாக நான் நீ ஒரு கல், உன்னால் எந்த தீமையும் செய்ய முடியாது, எந்த தீங்கையும் எனக்கு செய்ய முடியாது, எந்த நன்மையையும் உன்னால் எனக்கு செய்ய முடியாது என்பதை சின்னமாக நான் அறிவேன். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஹஜருல் அஸ்வதை பார்த்து சொல்கிறாங்க, நீ ஒரு கல், உன்னால் எனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது, உன்னால் எனக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது என்பதை நான் அறிவேன். வலவுல அன்னி ரஐது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம கப்பல்துகி மா கப்பல்துகி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிட்டதை நான் காணவில்லை என்று சொன்னால் உன்னை ஒரு போதும் நான் முத்தமிட்டிருக்க மாட்டேன். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கல்லை போய் முத்தமிட்டிருந்தாலும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருந்தாலும், உன்னுடைய புத்திக்கு அப்பாற்பட்டு உன்னுடைய சிந்தனைக்கு படாததாக அது இருந்தாலும் அதை நீ பின்பற்ற வேண்டும். உன்னுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக அல்லது உன்னுடைய புத்திக்கு தோன்றாததாக அது இருக்கலாம், அது இந்த விஷயம் கிடையாது. மார்க்கம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை காட்டி தந்தார்களோ அதுதான் மார்க்கம் என்று உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுக்கு இங்கே சொல்கிறார். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மன் இப்தத ஃபில் இஸ்லாம் பிதஅத்தன் யராஹா ஹஸனா ஃபக்கத் ஜஅம அன் முஹம்மதன் கான அர்ரிஸாலா, யார் இஸ்லாத்தில் இல்லாத புதிய ஒரு விடயத்தை உருவாக்கிவிட்டு இது நல்லது தானே, இதை செய்யலாம் தானே என்று கருதுகிறானோ அவன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு வழங்கப்பட்ட தூது செய்தியிலே மோசடி செய்து விட்டார் என்று நம்புகிறான். ஏன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மார்க்கத்தை முழுமையாக எட்டி வச்சிட்டார். இப்போ மார்க்கத்தை முழுமையாக எட்டி வச்சதுக்கு பிறகு
யாராவது ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு இது நல்லது என்று சொல்லி வாதிட்டாரா இருந்தால் அதனுடைய கருத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை எங்களுக்கு எட்டி வைக்கவில்லை, இது நல்ல விஷயம் ஆனால் ரசூல்ல எங்களுக்கு சொல்லித்தரல, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்திருந்தது எங்களுக்கு சொல்லல, அப்போ ஒரு மோசடிக்காரன் எங்களுக்கு மோசடி செஞ்சிட்டாரு என்பதுதான் அதனுடைய அர்த்தம் என்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்ப்போம். என்ன அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல் யௌமா அக்மல்து லகும் தீனகும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் பூரணப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இப்ப மார்க்கம் பூரணப்படுத்தப்பட்டு விட்டதற்கு பிறகு யாராவது ஒருவர் வந்து மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை மார்க்கம் நல்லது என்று சொன்னால் மார்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராத விடயங்களும் இருக்கிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும் என்று இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். நாலாவது எங்களுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய பிரதானமான நிபந்தனைகளில் ஒன்று, இணை வைப்புகளிலிருந்து நாங்கள் தூரமாகி இருக்கவும், எங்களுடைய சொல்லாலோ எங்களுடைய நம்பிக்கையாலோ எங்களுடைய செயற்பாடுகளாலோ இணை வைப்பு என்பது எங்களிடம் வந்துவிடக் கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், லைன் அஷ்ரத்த, நபியே நீர் இணை வைத்தாலும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்றான், நபியே நீங்க இணை வைத்தாலும் உங்களுடைய அமல்கள் வீணாகிவிடும், உங்களுடைய அமல்கள் அழிந்து போகும். அவர்கள் இணை வைத்தாலும் அவர்கள் எந்த அமல்களை செய்து கொண்டிருந்தார்களோ அதெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கும், அது ஒன்றும் இருக்காதுன்னு அல்லாஹு தஆலா நாளை மறுமையில இணை வைப்பாளர்கள் இந்த உலகத்தில் இணை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் நல்ல விஷயங்களில் ஈடுபட்டிருந்தாலும் அந்த நல்ல விஷயங்கள் நாளை மறுமையில ஒரு சாம்பல் குவியலை நோக்கி பலமாக காத்து அடித்தால் அந்த சாம்பல் குவியல் எப்படி இருந்த இடம் இல்லாமல் போகுமோ அது மாதிரி ஒன்றும் இருக்காது, அழிஞ்சு போகும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான். எனவே எங்களுடைய அமல்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இணைவைப்பிலிருந்து நாங்கள் தூரமாகி இருக்க வேண்டும், எங்களுடைய சொல்லாலோ எங்களுடைய செயலாலோ எங்களுடைய நம்பிக்கையாலோ இணைவைப்பு என்பது வந்துவிடக்கூடாது. இணைவைப்பு என்றால் என்ன, அல்லாஹு தஆலாவுக்கு மாத்திரம் உரிய விடயங்களில் அல்லாஹ் அல்லாதவருக்கு நாங்கள் பங்கு கொடுப்போம், அல்லாஹு தஆலாவுக்கு மாத்திரம் உரிய விடயங்கள் இன்னும் ஒருவருக்கும் இருக்கிறது என்று நாங்கள் நம்புவது, இதுதான் என்ன இணைவே. இப்போ ஒரு மனிதன் என்றால் சாதாரணமாக மௌத்தா இனத்தோடு அவனோட விஷயம் முடிஞ்சு அதுக்கு பிறகு அவனுக்கும் உலகத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, அதான் சாதாரண மனிதன். இப்போ மரணித்த ஒருவரிடம் இன்னொருவர் பிரார்த்திக்கிற நேரம், இன்னும் ஒருவர் மரணித்தவருக்காக அறுத்து பலியிடுகிற நேரம், மரணித்தவருக்காக நேர்ச்சை செய்கிற நேரம், மரணித்தவரிடம் பாதுகாவல் தேடுகிற நேரம், மரணித்தவர் மீது சத்தியம் செய்கிற நேரம், அவருடைய செயலால் என்ன சொல்கிறார் என்றால் அவர் மரணித்தாலும் இதை அறிகிறார். மரணம் என்பது அவருடைய அறிவுக்கு தடை அல்ல, மரணம் என்பது நமக்கு அவர் உதவி செய்வதற்கு தடை கிடையாது. எனவே அவர் இறைவனுடைய அந்தஸ்திற்கு உயர்த்தப்படுகிறார், நம்முடைய செயற்பாடுகளால் இறைவனுடைய அந்தஸ்திற்கு அவர் உயர்த்தப்படுகிறார். இதை ஒருபோதும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹு தஆலா மிச்சம் ரோஷக்கார், அவனுக்குரிய விஷயங்களை இன்னும் ஒருவருக்கு கொடுக்கறத இன்னும் ஒருவருக்கு இருக்கிறத நம்புறத அல்லாஹு தஆலா ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். தௌபா செய்யாம இந்த உலகத்துல தௌபா செய்யாம ஒரு ஆள் மரணித்தால் அந்த தீமை மன்னிக்கப்படாது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், இணை வைப்பை அல்லாஹு தஆலா ஒருபோதும் மன்னிக்க மாட்டான், அது அல்லாத பாவங்களை நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்று அல்லாஹு தஆலா சொல்லிக்காட்டான். எனவே எங்களுடைய அமல்களிலே இணை வைப்பு கலக்காமல் இருப்பது அல்லது வேறு இணை வைப்புகளில் நாங்கள் சம்பந்தப்படாமல் இருப்பது எங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கான முக்கியமான ஒரு விடை. கடைசியாக இமாம் ஃபுதைல் இப்னு அய்யால் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா குர்ஆன்ல லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, சூரத்துல் முல்க்கை நீங்கள் ஓதி பார்த்தீங்கன்னா இந்த உலக வாழ்க்கையையும் மரணத்தையும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு படைத்திருப்பது, உங்களிலே யார் நல்லமல் செய்கிறீர்கள் நல்ல அமல்களை யார் செய்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் படைத்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப நல்லமல் என்றால் என்ன என்று அவர் சொல்லும் போது அஹ்லஸஹு வ அஸ்வபஹு, அமல்களில் அல்லாஹுக்காக மாத்திரம் செய்யப்படுகிற அமல், அமல்களிலே மிகச் சரியான அமலை யார் செய்கிறீர்கள் என்பது பார்ப்பதற்காக என்று சொல்கிறார். மேலும் அவர்கள் சொல்கிறார்கள்,
இன்னல் அமல இதா கான ஹாலிசன், ஒரு அமல் அல்லாஹுக்காக மாத்திரம் செய்யப்பட்டு வலம் யகுன் சவாபன், அது சரியானதாக இல்லை என்றால், அதாவது அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டி தராத ஒரு அமலாக இருந்தால் லம் யுக்பல், அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. நாங்கள் சமூகத்தில் இருக்கிற சில அமல்களை எடுத்துக்கொள்ளலாம், அது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தராதவை. அந்த அமல் அல்லாஹுக்காக செய்கிறேன் என்று 100 மடங்கு நம்பிக்கையோடு செய்தாலும் அல்லாஹு தாலாவிடம் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. வைங்கான சவாபன், சவாபாக இருந்து சரியான அமலாக இருந்து வலம் இயக்கும் ஹாலிசன், அது அல்லாஹுக்காக மாத்திரம் செய்யப்படவில்லை என்றால் லம் யுக்பல் ஹத்தா யகூன ஹாலிசன் சவாபா, அது வந்து அல்லாஹுக்காக மாத்திரம் செய்யப்படுகிற வரை, சரியானது மாத்திரம் செய்யப்படுகிற வரை அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்கிறார். அப்ப இந்த இஹ்லாஸும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் செய்ய வேண்டும் என்பதும் ஒரு அமலுக்கு ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் போல. ஒரு நாணயத்தினுடைய 1 பக்கத்தை மட்டும் கொப்பி பண்ணி தந்தா எப்படி நாம அது நாணயம் காசு என்று நம்ப மாட்டோமோ, அது மாதிரி அமலும் இந்த 2ல் 1 இல்லாம போனாலும் அமலாக இருக்கார், அது அமலாக இருக்கார். இந்த 2 பக்கமும் அதற்கு சரியாக இருக்க வேண்டும். இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், வல் ஹாலிசு இதா கான லில்லாஹி அஸ்ஸவஜல், அல்லாஹுக்காக மாத்திரம் செய்யப்படுவதுதான் ஹாலிசானது, இஹ்லாஸ் என்பதனுடைய அர்த்தம். வஸ்ஸவாபு இதா கான அமலன் சாலிஹன், சவாபு என்பது இதா கான அல சுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையிலே இருக்க வேண்டும். வகத தல்ல அல ஹாதா கவுலுல்லாஹி தஆலா, அல்லாஹு தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்லக்கூடிய 110வது வசனம் இதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, யார் அல்லாஹு தாலாவை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ, அல்லாஹு தாலாவுடைய சந்திப்பை யார் ஆதரவு வைக்கிறானோ அவன் நல்லமல் செய்யட்டும். அப்படி என்றால் அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த அமல்களை அவன் செய்யட்டும், அந்த அமலிலே அடுத்தவர்களுக்கு அவன் பங்கு கொடுக்காமல் இருக்கட்டும், அதை அல்லாஹுக்காக மாத்திரம் செய்யட்டும் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லிக்காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால், அதற்கான முழுமையான கூலியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த 4 நிபந்தனைகளும் முக்கியமானவை. 1, முறையான ஈமான் எங்களிடம் இருக்க வேண்டும். 2, நாங்கள் செய்யக்கூடிய அமல் அல்லாஹுவினுடைய தூதரினால் காட்டி தரப்பட்ட அமலாக இருக்க வேண்டும், அவர்கள் காட்டி தந்த முறையிலே நாங்கள் செய்ய வேண்டும், அல்லாஹுக்காக மாத்திரம் அந்த அமலை செய்ய வேண்டும், 4, இணை வைப்பிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா நம் அனைவருடைய அமல்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்கான முழுமையான கூலியை தந்தருள்வானாக. ஆமீன், ஆமீன். வஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.